சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். தரமான பூஜை பொருட்கள் மற்றும் மூலிகை பொடிகளை நியாயமான விலையில் வாங்க சிந்திங்க நயன் .com ஆன்லைன் ஷாப். தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் மருத்துவ குறிப்பு பகுதியில் குழந்தைகளுக்கான ஒரு பதிவு. அதாவது குழந்தைகள், சின்ன குழந்தைகளாக இருந்தால் சரியாக தாய்ப்பால் குடிக்க மாட்டேங்குது, வாந்தி எடுத்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு நாம் பேர் சொல்லாதது அப்படின்றத நம்ம இருக்கோம் இல்லையா, அந்த பேர் சொல்லாதது அதை வந்து விளக்கெண்ணெய் தடவிட்டு நெருப்பில் சுட்டு அதை நல்ல தாய்ப்பாலில் குழைச்சிட்டு அது அப்படி வடித்து எடுத்து உள்நாக்கில் தடவுனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை அப்படின்றது பால் குடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். பால் டைஜஷன் ஆகாமல் புளித்த ஏப்பம் அல்லது பேதி இந்த மாதிரிலாம் வரும்போது குழந்தை வந்து பால் அப்படின்றது குடிக்காது, தாய்ப்பால் அப்படின்றது குடிக்காது. இந்த ஒரு விஷயத்தை தினந்தோறும் மாலை நேரத்தில் நீங்கள் செஞ்சுட்டு அந்த குழச்சதியை குழந்தைக்கு பொட்டு வச்சு விட்டீங்க, அதாவது நெத்தியில் பொட்டு, குழந்தைக்கு உள்ளங்கையில் பொட்டு மற்றும் உள்ளங்கையில் பொட்டு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு திருஷ்டிகள் அகலும், குழந்தை நல்லா பால் குடிக்கும் சரிங்களா. அதே மாதிரி கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க, ஒரு 5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு சரியாக சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நாம் அவங்களுக்கு இந்த நிலவேம்பு கஷாயம் தரது, இந்த கபசுர குடிநீர் தரது, இப்படியான விஷயங்களை நாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையற்ற அழுக்குகள் அப்படின்றது வெளியேறிடும். வயிற்றில் பூச்சிகள், இந்த புழுக்கள் ஏதாவது இருந்தாலும் அந்த புழுக்களும் கூட வெளியேறிடும். இந்த நிலவேம்பு கஷாயத்துக்கும் இந்த கபசுர குடிநீருக்கும் அவ்வளவு மருத்துவ குணங்கள் அதிகம். நாம் இதுக்காக டாக்டர்கிட்ட போகணும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு டாக்டர்கிட்ட போகிறது அப்படின்றது ரொம்ப முடியாது. ஏன்னா டாக்டர் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பார், நாம் இங்கே மாஸ்க் போட்டு ஒரு தூரமாக நிற்போம், அப்படியே பார்த்துட்டு இதை கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார். கொரோனா பயம் இதெல்லாம் தேவையா நமக்கு? நமக்கு அழகாக நம்மளுடைய பெரியவங்க எவ்வளவோ விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் குழந்தைகளுக்கு வாரம் ஒரு முறை, 5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு வாரம் ஒரு முறை இந்த நிலவேம்பு கஷாயம் தரது, கபசுர குடிநீர் தரது, இப்படியான விஷயங்களை நாம் செய்யும் பொழுது குழந்தைகளுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகள் அப்படின்றது வெளியேறிடும். குழந்தைகளுடைய அந்த வயிறு அப்படின்றது சுத்தமாகும், பசி அப்படின்றது நல்லா எடுக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. இது வந்து குழந்தைகள் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, நாம் கூட வாரத்தில் ஒரு நாள் இதை செஞ்சோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சூழலுக்கு ரொம்ப நல்லது. இதுக்காக டாக்டர்கிட்ட போயிட்டு குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னா அவர் ஒரு 10 டெஸ்ட்டை எழுதி கொடுத்து இதை போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்வார். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெஸ்ட்டுக்கு அங்கே இங்கே அலைஞ்சு நல்லா இருக்கிற குழந்தைக்கு புதுசாக ஏதாவது வியாதியை வாங்கிட்டு வந்துடாதீங்க. நீங்களும் கவனமாக இருக்கணும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. குழந்தைகளுக்கு வயிற்றில் இருக்கிற பூச்சிகளை வெளியேறிடும், குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, அழகாக சாப்பிடுவாங்க, திருப்தியாக இருப்பீங்க நீங்களும் கூட சரிங்களா. இந்த கபசுர குடிநீர், நிலவேம்பு, இது எல்லாமே நம்மளுடைய சிந்திங்க9.com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கோம். யாருக்கெல்லாம் வேணுமோ தாராளமாக வாங்கிக்கலாம் சரிங்களா. இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.